டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங் டு ஆல். நம்ம தொடர்ச்சியாக விஜயநகர பேரரசை பற்றியும் பாமினி சுல்தானியங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வர்றோம். இடையில அதில் ஒரு சில வீடியோஸ் பண்ண முடியாமல் போச்சு, ஒரு சில வேலைகள்னால பண்ண முடியாமல் போச்சு. இப்போ அதை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். கடைசியாக வந்து நம்ம பாமினி சுல்தானியத்தில் கோல்கண்டா கோட்டையை பற்றி படித்தோம். அதே மாதிரி விஜயநகர பேரரசில் விஜயநகர பேரரசின் முக்கிய அரசரான துருவ வம்சத்தின் முக்கிய அரசரான கிருஷ்ணதேவராயரை பற்றி கொஞ்சம் பார்த்துருந்தோம். இது நம்ம கடைசியாக பார்த்தது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, கிருஷ்ணதேவராயருடைய போர் உரைகள் மற்றும் இலக்கியம் மற்றும் கட்டடக்கலை. இலக்கியம் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். கிருஷ்ணதேவராயர் வந்து போர்ச்சுகீசிய பயணியான ஃபயஸ் என்ன சொல்கிறாருன்னா, கம்ப்ளீட் ரூலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு என்ன ரீசன்னா, அவர் வந்து ஆட்சி முறையில் மட்டும் திறமையானவர்ன்றது கிடையாது, இலக்கியம், கலை, படையெடுப்புகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அவர் வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து ஒரு திறமை வாய்ந்த ஒரு அரசராக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணதேவராயருடைய போர் முறைகள் மற்றும் கோவில் கட்டிடக்கலை, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிருஷ்ணதேவராயர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய தந்தை நரசநாயக்கர் மற்றும் சகோதரர் வீர நரசிம்மர் இவங்களோட ஆட்சி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாரு. ஆட்சி பொறுப்பு எடுத்த உடனே அவர் செஞ்ச முதல் விஷயம் என்னன்னா, துங்கபத்ரா நதிக்கரையில் ஆதிக்கம் செலுத்தி வந்த சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை ஒடுக்கிறார் ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன செய்கிறாருன்னா, பாமினி சுல்தானியங்களோட மோதுறார். முதலாம் முகமது ஷா, பாமினி சுல்தானியத்தில் நம்ம படித்தோம், அவர் என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட போர் புரிகிறார். அப்படி போர் புரிஞ்சு அந்த பகுதியை கைப்பற்றுறாரு. கைப்பற்றும் போது முதலாம் முகமது ஷா வந்து என்ன செய்கிறாருன்னா, அவருடைய படைத்தளபதி மூலமாக சிறை வைக்கப்படுறாரு. கிருஷ்ணதேவராயர் அந்த பகுதியை கைப்பற்றி அங்கே வந்து என்ன செய்கிறாரு, முதலாம் முகமது ஷா அரியணையில் ஏற்றி வைக்கிறார். இது ஒன்று. இன்னொரு விஷயம், ஒடிசாவை சேர்ந்த கஜபதி அரசர்கள் பிரதாப ருத்ரதேவன் பிரதாப ருத்ரன் அவர்கிட்ட போர் புரிஞ்சு அவரை ஜெயிக்கிறாரு. அப்போ ஒரு சமரச உடன்படிக்கை நடக்குது. என்னுடைய மகளை திருமணம் முடிச்சுட்டேன்னு பிரதாப ருத்ரன் சொல்றாரு. உடனே அந்த மகளை திருமணம் முடிச்சுட்டு அவருடைய ஆட்சி பகுதிகள் அவர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறார். இதெல்லாம் அவர் ஆட்சி பொறுப்பு எடுத்த உடனே செஞ்ச விஷயங்கள். இதுல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, போர் முறைகள். பாமினி சுல்தானியங்களோட போர் புரிகிறாரு, கஜபதி அரசரோட போர் புரிகிறாரு, போர்ச்சுகீசியரோட நட்பு பாராட்டுறாரு. இதை பத்தி நம்ம 1/1 நம்ம பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 1347 பாமினி சுல்தானியம் ஃபார்ம் ஆகுது. அது விஜயநகர பேரரசோட கான்டெம்பரரி ரூலர், சமகாலத்தை சேர்ந்த ஒரு அரசு தான் இந்த பாமினி அரசு. இந்த பாமினி அரசையும் விஜயநகர பேரரசையும் ரெண்டா பிரிக்கிற ஒரு பார்ட் தான் வந்து என்னது, ஹம்பி விஜயநகரம். ரெண்டா பிரிக்கிற ஒரு பார்ட் தான் இந்த தோவாப் ரெய்சூர் என்ற வளமான பகுதி. இந்த பகுதியை கைப்பற்றுவதற்கு பாமினி சுல்தானியத்துக்கும் விஜயநகர பேரரசுக்கும் நடுவில் போர் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போர் நடக்கும். அப்படி போர் நடக்கும்போது பாமினி சுல்தானியர்கள் வந்து என்ன செய்வாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க விஜயநகர பேரரசை. அந்த பாமினி சுல்தானியர்கள் வந்து முதல் முதல்ல ஜெயிச்ச பெருமை வந்து இந்த கிருஷ்ணதேவராயரை சேரும். அதனாலதான் விஜயநகர பேரரசின் முக்கிய அரசர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதேவராயரை சொல்றாங்க. அப்ப அடுத்து பாமினி சுல்தானியோட ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் கஜபதி அரசர்கள், ஏற்கனவே பார்த்த பிரதாப ருத்ரன், கஜபதி அரசர்களோட போர் புரிஞ்சு உதயகிரி கோட்டையை வந்து கைப்பற்றுறாரு. யாரு, கிருஷ்ணதேவராயர். கஜபதி அரசர்களோட போர் புரிஞ்சு உதயகிரி கோட்டையை கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, சிம்மாச்சலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போர் புரிஞ்சு வெற்றி அடைஞ்சு அங்க வெற்றி தூணை நிறுவுறாரு. பாருங்க, சிம்மாச்சலத்துல வெற்றி தூணை நிறுவுறாரு, உதயகிரி கோட்டையை கைப்பற்றுறாரு. பாமினி சுல்தான்களை முதல் முதல வெற்றி அடைஞ்சு தன்னுடைய வெற்றியை பதிவு செஞ்சுக்கிறார். அப்ப போர்ச்சுகீசியரோட நட்பு 3வது பாயிண்ட், அது என்ன அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள் வந்து ஐரோப்பிய வருகையில் நம்ம படிச்சிருக்கோம், போர்ச்சுகீசிய இரண்டாம் கவர்னர் வந்து அல்புகர். அவர் வந்து மிக முக்கிய கவர்னர் போர்ச்சுகீசியர்ல. அவர் என்ன செய்யறாரு, விஜயநகரத்திலே போய் வந்து இருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்குது அவருக்கு.
போர்ச்சுகீசிய பயணியான பயஸ் நம்ம பார்த்தோம் முதலாம் தேவராயர்னா நிக்கோலோ டிகோண்டி நிக்கிட்டின், இரண்டாம் தேவராயர்னா அப்துல் ரசாக், கிருஷ்ண தேவராயர்னா பயஸ் டொமிங்கோ பயஸ். இவர் வந்து கிருஷ்ணதேவராயருடைய அரசவைக்கே வந்திருக்கார். கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி முறைகளை வந்து தன்னுடைய குறிப்புகளில் எழுதி விவரிக்கிறார். விஜயநகர பேரரசை விவரித்த பெருமை யாரும் செய்யறோம், இந்த பயசு தான் செய்யறோம். இவர் என்ன செய்யறாரு, விஜயநகர பேரரசுக்கே அவைக்கே வர்றாரு. அப்ப போர்ச்சுகீசியரோட ஒரு நல்ல நட்பு வந்து கிருஷ்ணதேவராயருக்கு இருக்குது. போர்ச்சுகீசியர் என்ன செய்யறாங்கன்னா பாமணி சுல்தானியனோட மோதுறாங்க. பாமணி சுல்தானியல், பாமணி சுல்தான்கள் வந்து ஆல்ரெடி யாருக்கு, விஜயநகர பேரரசுக்கு எதிரியா இருக்கிறாங்க. அப்ப எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி போர்ச்சுகீசியருக்கும் இந்த கிருஷ்ணதேவராயருக்கும் விஜயநகர பேரரசுக்கும் ஒரு நட்பு நட்பு வட்டாரம் வந்து எப்பயுமே இருக்குது. அந்த நட்பின் அடையாளமா தான் என்ன செய்யறாங்கன்னா பத்கல் அப்படிங்கிற இடத்துல ஒரு கோட்டையை கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. போர்ச்சுகீசியர் வந்து பத்கல் அப்படிங்கிற கோட்டையை கட்டுறதுக்கு கிருஷ்ணதேவராயர் என்ன செய்யறாரு, அனுமதி கொடுக்குறாரு. அப்ப சிம்மாச்சலத்துல வெற்றி துணை நிறுவுறாரு, பாமணி அரசு தோற்கடிக்கிறாரு, போர்ச்சுகீசியரோட நட்பு பாராட்டுறாரு, அரேபியர் ஈரான் ஈரானியர்களோட நட்பு பாராட்டுறாரு. சோ ஒரு கம்ப்ளீட் ரூலர், ஒரு சிறப்பான அமைச்சர், சிறப்பான அரசரா வந்து அவர் இருக்கிறார். இப்ப பாமணி சுல்தான் முன் மோதி அவர் வெற்றி அடைஞ்சாரு சொல்லி பார்த்தோம். அதுல யாரு ஜெயிக்கிறாரு, கோல்கண்டா சுல்தான் ஜெயிக்கிறாரு, விஜய்பூர் சுல்தான் ஜெயிச்சு ரைச்சர் பகுதியை வந்து கைப்பற்றுறாரு. இது வந்து பாமணி சுல்தான் அவர் மோதினது, மோதி ஜெயிச்சது. மெயினா இந்த சிம்மாச்சலம் வெற்றி தூண், பக்கல் கோட்டை போர்ச்சுகீசியருக்கு அனுமதி கொடுத்தது, பயஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அடுத்து கிருஷ்ணதேவராயரோட கோயில் மற்றும் கட்டிடக்கலை அப்படின்னு பார்க்கும்போது முஸ்லிம் அரசாங்கங்கள் அதாவது அரேபியர்கள் வந்து படையெடுப்பு நடத்திய போது இந்து கோயில்களை வந்து இடிக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாரு, கோயில்களை சுற்றி துணை கோயில்களை நிறுவுறாங்க, துணை கோயில்களை சுற்றி கோட்டைகள் நிறுவுறாங்க, கோயிலுக்கு ஒரு பாதுகாப்பு பெட்டகமா கோட்டைகளை சுற்றி அமைக்கிறாரு. சோழர் காலத்துல துணை கோயில்கள் தான் வருது, வந்து கோயிலுக்கு ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக ராய கோபுரங்களை யார் அமைச்சா, இந்த கிருஷ்ணதேவராயர் தான் அமைச்சார். ராய கோபுரங்கள் கோயிலுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும், ராய கோபுரங்களை அமைக்கிறார். அப்புறம் அவர் என்ன செய்யறது, ஹம்பியில கோயிலே கட்டுறது, கிருஷ்ணசாமி கோயில், அசரா ராமசாமி கோயில், விட்டலசாமி கோயில் போன்ற கோயில்களை வந்து கட்டுற போர் போர் நடத்தி படையெடுப்பு நடத்தி ஜெயிச்ச பணத்தை வந்து என்ன செய்யறாரு, கோயில்களுக்கு நன்கொடையா கொடுக்குறார். அப்புறம் நாகாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரை நிர்மாணிக்கிறாரு, அந்த அவருடைய மனைவி நாகடா தேவியின் நினைவா ஒரு ஊரை நிர்மாணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீசைலம், திருப்பதி, காலகஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் போன்ற பகுதிகளுக்கு கொடை அளிக்கிறார். இதுதான் கிருஷ்ணதேவராயரோட கோயில் மற்றும் கட்டிடக்கலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.